ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிஸ்கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் கன் ஸ்கின் என்ன ஒரு கன் ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன ஒன்று அப்படின்னா கிஃப்ட் ஸ்டோரில் எப்போ ப்ரோ ஆஃபர் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்மளுக்கு வந்து நியூ வெப் இவெண்ட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா நியூ பண்டலும் வரப்போகுது. அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணல பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட் என்ன ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரப்போற நியூ டாப் அப் யூனிட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டாப் அப் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா 3rd July பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு வரப்போகுது. ஸோ இந்த ஒரு டிபி கேரக்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு டாப் அப் யூனிட்டாக கொண்டு வரப்போறாங்க. ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பண்டல் வரும் மக்களே சரிங்களா. ஸோ இந்த ஒரு கேரக்டர் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 200 diamond கிட்ட டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா பண்டல் 500 diamond கிட்ட டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1000 diamond பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ M60 ப்ளூ பிரிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்குபேட்டர் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்குரிய ப்ளூ பிரிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1000 diamond கிட்ட கேட்டுருவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்கமிங்கில் 1000 diamond கிட்ட டாப் அப் பண்ணுற மாதிரி வரும் மக்களே சரிங்களா. ஸோ இந்த ஒரு டாப் அப் யூனிட் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 3rd July நம்மளுக்கு கன்ஃபார்மான நியூ டாப் அப் யூனிட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் நியூ வெப் இவெண்ட் வரப்போகுது. ஸோ அதுக்குரிய பண்டலை நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த ஒரு ஃபீமேல் பண்டல் தான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் வெப் இவெண்ட்டாக நமக்கு கொண்டு வர சான்சஸ் அதிகமாகவே இருக்கு மக்களே சரிங்களா. ஸோ இந்த ஒரு பண்டல் கொண்டு வரல அப்படின்னா இந்த ஒரு ஃபேடல் வீண்ட்லேயே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபேடல் வீல் ஈவெண்ட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு வெப் இவெண்ட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு வெப் இவெண்ட்டில் இந்த ஒரு பண்டல் வரல அப்படின்னா ஸோ நமக்கு ஃபேடல் வீல் ஈவெண்ட்டில் வரும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு பண்டல் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய சர்வருக்கு ஸோ ஒரு லக்கி வீல் ஈவெண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் பார்த்திங்க அப்படின்னா மேல் பண்டல் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஃபீமேல் பண்டலும் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபீமேல் பண்டல் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு காலையில் ஒரு நியூ வெப் இவெண்ட் வரப்போகுது. ஸோ அந்த வெப் இவெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போதைக்குமே லீக்கர் சைலேருந்து லீக் பண்ணல. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களை நான் சொல்ல முடியல என்ன மாதிரி வெப் இவெண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு வெப் இவெண்ட் வரப்போகுது அப்படின்னு மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பண்டல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபேடல் வீல் ஈவெண்ட்லேயும் வரலாம் இல்லை அப்படின்னா நாளைக்கு வரப்போகிற நியூ வெப் இவெண்ட்டில் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பண்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு பண்டல் தான். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பண்டல் மக்களை சரிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங்கில் வரப்போகிற நியூ டோக்கனை பற்றி பார்த்தலாம். ஸோ நமக்கு வெப் இவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரேம்பேஜ் இவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வெப் இவெண்ட் அது மட்டும் இல்லாமல் மெக்லாரன் ஈவெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குரிய டோக்கன் ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான டோக்கன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம்பேஜ் டோக்கன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கு மக்களே சரிங்களா. மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ளவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்குரிய டோக்கனாக இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் ஸ்குவாட் சாம்பியன் ட்ராஃபி அப்படின்ட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குரிய வெப் இவெண்ட்டுக்குரிய டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்குரிய வெப் இவெண்ட் கிடையாது ஈவெண்ட்டுக்குரிய டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த ஒரு டோக்கன் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற ஸோ கிளாஸ் ஸ்குவாட் சாம்பியன் ட்ராஃபிக்குரிய ஒரு டோக்கன். அது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு மெக்லாரனுக்குரிய டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டயர் மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதில் இருந்து ஏதாச்சும் ஒரு டயர் உரிய சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா மெக்லாரன் ஈவெண்ட்டுக்குரிய டோக்கனாக இருக்கும் மக்களே சரிங்க. இதான் பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங்கில் வரப்போகிற நியூ டோக்கன். ஸோ இந்த ஒரு டோக்கன் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய பேருமே கேட்டிருந்தீங்க ஸோ எப்போ ப்ரோ கிஃப்ட் ஸ்டோரில் ஆஃபர் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா OB26 அப்டேட் அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கே கேரக்டர் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ட்ராகோ எவல்யூஷன் ஸ்டோன் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் ஸ்டோரில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு 50% ஆஃபரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் ஸ்டோர்லேயே ஆட் பண்ணல மக்களே சரிங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு பிளானில் இருக்காங்க என்ன அப்படின்னா ஸோ நம்மளுக்கு CR7 கேரக்டரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான எவல்யூஷன் கன் இருக்குது அதுக்குரிய ஸ்டோன்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் ஸ்டோரில் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லீக்கு தான் கிடச்சிருக்கு. இது எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு நமக்கு லீக்கு கிடைக்கல மக்களே சரிங்களா. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2020 நல்லா கேரக்டர் கிஃப்ட் ஸ்டோரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் ஸ்டோரில் 50% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு CR7 கேரக்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக 50% ஆஃபர் நம்மளுடைய சர்வருக்கு வந்துடும் மக்களே சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற நியூ வெப்பன் ராயல் கன்ஸ்கினை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு MP5 தான் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்கு மக்களே சரிங்களா. பார்க்க நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கண்ணுக்குரிய ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ டேமேஜ் 2+ ரேஞ்ச் 1+ ரீலோட் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு கொலாபரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2nd July ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்பன் ராயல் கன்ஸ்கின் கொண்டு வராங்க. ஸோ கொலாபரேஷனாலே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு வெப்பன் ராயல் கன்ஸ்கின் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஒரு MP5 வர சான்சஸ் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு
ஒவ்வொரு கன்ஸ்கினும் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்கு மக்களே. சரிங்களா, பார்க்க ஓபியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷனில் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு கன் லெஜெண்டரி கன் இருக்குது. ஸோ ஒன்று MP5, அது மட்டும் இல்லாமல் AWM கன் ஸ்கின்னு. ஸோ இந்த AWM கன் ஸ்கின் ஒரு ஆட்ரிபியூட் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டேமேஜ் டபுள் ப்ளஸ், ரீலோட் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ப்ளஸ், மேகசின் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கன் தான். ஸோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு கொலாபரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ரெண்டு கன் வருது. ஸோ ஒன்று MP5, அது மட்டும் இல்லாமல் AWM. ஸோ AWM பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே எக்கச்சக்கமான கன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வெப்பன் ராயல் கன் ஸ்கின்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா MP5 வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேபி நமக்கு வராமல் கூட போகலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்பன் ராயல் கன் ஸ்கின் போய்கிட்டு இருக்கும் AN94. ஸோ அது முடிய பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 நாள் கழிச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியூ வெப்பன் ராயல் கன் ஸ்கின்னை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அப்போ நமக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் போய்கிட்டு இருக்கும். ஸோ ஈவெண்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெப்பன் ராயல் கன் ஸ்கின்னா கொண்டு வருவாங்க. ஸோ ஒன்று MP5 வரும், இல்லை அப்படின்னா AWM கன் ஸ்கின் வரும் மக்களே. சரிங்களா, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்ன வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக அதை நான் மேக் பண்ணி உங்களுக்கு போட்டுருவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி நான் ரெப்ளை சந்திக்கிறேன். பை, யூ டேக் கேர், லவ், யூ, பை.